ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். வீடியோட டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருக்கோம், இது வந்து கோல்டு ஜுவல்லரி ஷாப்பிங் ஹால். அண்ட் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கம்மல் அண்ட் இந்த நெக்லஸ் செட் தான் நாங்கள் வாங்கலான்னு லாஸ்ட் டைம் போயிருந்தோம். இந்த கம்மலில் இருக்க இந்த ஒரு லீஃப் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஃப்ளவரில் இருக்கிற அந்த ஒரு இதழ் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உடஞ்சிருந்தது, கிராக் விட்டுருந்தது. ஸோ நாங்கள் இது வந்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டோம். பில்லாம் கூட பண்ண போகிறோம், அதாவது கேஷ் பே பண்ண போகிற டைமில் தான் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ரீசெக் பண்ணலான்னு பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருந்தது. அதனால் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால இது நீங்க வாங்க வேண்டாம், நாங்க இதே மாதிரி ஒரு பீஸ் வந்து வர வச்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இப்ப வர வச்சு தரேன்னு சொன்ன பீஸ் தான் வந்து இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அவங்களே ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஷாப்பா இருந்தாலும் எவ்வளவு பெரிய நகை கடையா இருந்தாலும் நகை வாங்க போறோம் அப்படின்றப்போ நம்ம ஒரு வாட்டி ரீசெக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே நல்லது. இப்ப எங்கேயாவது வந்து நெளிஞ்சிருக்கா இல்ல உடஞ்சிருக்கா இல்ல வந்து அந்த ஜாயின்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு வந்து நம்ம ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிட்டு வாங்கணும். ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா டேமேஜ் இருக்கு அப்படின்றத வீட்டில் உடனே பார்த்தோம்னா பரவாயில்ல, ஒரு சில ஷாப்ஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அப்படி நம்ம உடனே பார்க்காம ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோன்னா அவங்க கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்களா அப்படின்றதுலாம் டவுட் தான். இப்போ நம்ம அந்த பொருளை போட்டுட்டு நம்ம வந்து வேறையும் எடுக்க முடியாது, அது வாங்கி கொஞ்ச நாள்லயே வந்து யூஸ் பண்ண முடியாம போயிடும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம மைண்டில் எப்போவுமே வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது. அப்புறம் நான் வாங்கியிருந்த நெக்லஸோட இயரிங் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நெக்லஸ்லேயும் வந்து எப்படி அந்த ஃப்ளவர் இருக்கோ அதே மாதிரி கம்மல்லையும் வந்து அந்த ஃப்ளவர் இருக்கும். கீழே வந்து ஒரு அந்த டேங்கிளிங் ஒரு அந்த இது தொங்குற மாதிரி இருக்கும், நல்லா சல் சல்னு ஆடிட்டு இருக்கும். இந்த நெக்லஸோட க்ளோஸ்அப் லுக் அப்புறம் பில் டீடைல்ஸ் எல்லாம் வந்து நாளைக்கு நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதில் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஷாப்பில் நாங்கள் வாங்கும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோன்றது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த கம்மலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 5.140 கிராம். அந்த செயினோட வெயிட் அதாவது அந்த நெக்லஸோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ் இருந்தது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வெயிட் காட்டும்போது வந்து ஸ்டோன் வெயிட்டோட சேர்த்து தான் வரும், ஆனால் உங்களுக்கு கோல்டு வெயிட் கேல்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கோல்டு வெயிட் மட்டும் கேல்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து சிட்டு கட்டி வச்சிருந்தேன், அதுல இருந்து எவ்வளவு வந்து மைனஸ் ஆகுதோ அதுக்கு தான் வந்து நம்ம வேஸ்டேஜும் கோல்டு அமௌண்ட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 25 கிராம்ஸ் வந்து நெக்லஸ் வெயிட் வந்தது. அந்த சிட்டு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 கிராம்ஸ். ஸோ அது மைனஸ் அந்த 25 கிராம்ஸ் நம்ம அதாவது 25 - 18 பண்ணோம்னா 6.936 வந்தது இல்லையா, அதுக்கு தான் வந்து வேஸ்டேஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 17.6% போட்டிருந்தாங்க, நாங்கள் கம்மி பண்ண சொன்னதுக்கு அப்புறமா 14.96% கம்மி பண்ணி அரௌண்ட் 5000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்தது. நம்ம சிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்துருவாங்க, நம்ம எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம், கோல்டு தான் அப்படின்ட்டு இல்லை, உங்களுக்கு பிளாட்டினம் இல்லை 18 கேரட் கோல்டு இல்லைனா வந்து சில்வர் எது வேணுமோ வாங்கிக்கலாம். அதுக்கான வேஸ்டேஜ் வந்து அந்த ஸ்லிப்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த ப்ராடக்ட் வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பில் டீடைல்ஸ். ஸ்டோனுக்கான வெயிட் அதாவது அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 596 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நாளைக்கு நான் போடுற வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.